கடன் செயலிகளில் 20 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்று ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த சென்னையைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு இன்று முதல் 4 நாட்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மழை பெய்தாலோ அல்லது நீரோடைகளில் நீர்வரத்து அதிகம் இருந்தாலோ மலையேற தடை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூரில் நகைக்கடையில் கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வைத்து கஜேந்திரன், திவாகர் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழகத்தில் முந்தைய ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்டதாக புகாருக்கு உள்ளான அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய வழக்கு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்த தவறியதாக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் அதிகாரிகள் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருந்தாளுநர் மற்றும் நர்சிங் தெரப்பி பட்டய படிப்புகளுக்கான நேரடி கலந்தாய்வு வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. முதல் சுற்று கலந்தாய்வில் பங்கேற்று இடங்களை தேர்வு செய்தவர்கள் அதனை மாற்றிக்கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்ற ஏழை பெண்களுக்கு தையல் எந்திரம் பெற மார்ச் 6ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் அமிர்த ஜோதி தெரிவித்துள்ளார். கோடைக்காலங்களில் மின்சாரம் தொடர்பாக எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழக மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறையின் அனுமதி பெற்று அல்லது அனுமதி பெறாமல் தமிழ், ஆங்கிலம், கணிதம் உள்ளிட்ட பல்வேறு பாடங்களில் உயர்கல்வி பயின்ற ஆசிரியர்களின் விவரங்களை அறிக்கையாக தயாரித்து அனுப்ப தொடக்க கல்வி இயக்குநர் அறிவொளி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் சாதித்த மகளிருக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. அப்போது ஆளுநர் பேசுகையில் மகளிருக்கு உரிய வாய்ப்பளிக்காத எந்த நாடும் சமுதாயமும் வளர்ச்சி பெறாது என்று தெரிவித்தார். சென்னையில் போலி ISI முத்திரையுடன் துருப்பிடிக்காத இரும்பு குழாய்கள் விற்பனை செய்யப்படுவதாக இந்திய தர நிர்ணய சென்னை கிளை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி பிப்ரவரி 7, 8, 24 மற்றும் மார்ச் 2 ஆகிய தேதிகளில் சென்னையில் பல்வேறு இடங்களில் உள்ள 10 கடைகளில் சோதனை நடத்தினர். போலி ISI முத்திரை பொறிக்கப்பட்ட 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரும்பு குழாய்களை இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அனைத்து வகை புதிய தொழில்நுட்பங்களும் தாய்மொழியில் இருக்க வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் R.Varadharajan வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற ஆபரேஷன் பிடியானை நடவடிக்கையின் கீழ் 1004 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் எதிரே அங்கீகரிக்கப்பட்ட தெருவோர கடைகளை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி சட்டவிரோதமாக அகற்றியதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. கர்நாடகத்தில் சட்ட விதிகளை மீறி அரசு எந்திரம் தவறாக பயன்படுத்துவதால் சட்டசபைக்கு உடனே தேர்தல் தேதியை அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா வலியுறுத்தியுள்ளார். பொறுமை, சகிப்புத்தன்மை ஆகியவை மக்களிடம் குறைந்த காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவில் உள்ள செல்லுலார் சிறை போன்று டெல்லியில் சிறைச்சாலை வளாகம் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாங்கள் பாஜக MLAவின் ஊழல் விவகாரத்தை மூடி மறைக்க முயற்சி செய்ய மாட்டோம் என்றும் பாரபட்சமின்றி விசாரணை நடைபெறும் என்றும் கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார்.
கிரிக்கெட் வீரர் தோனி, பாலிவுட் நடிகர்கள் அபிஷேக் பச்சன், ஷில்பா ஷெட்டி உள்ளிட்ட பிரபலங்களின் போலி ஆவணங்களை பயன்படுத்தி கிரெடிட் கார்டு வாங்கி மோசடியில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இயின் இணைப்பில் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர் பணியில் சேர்வதற்கான சிடெட் என்ற மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த ஆண்டு டிசம்பர் 28 முதல் பிப்ரவரி 7 வரை நடந்தது. இதன் முடிவுகள் நேற்று இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன.